குழந்தைகளை வைத்து தனது அரை நிர்வாண உடலில் ஓவியம் வரைந்த விவகாரத்தில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து ரெஹானா ஃபாத்திமா கொச்சி போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். கேரளாவைச் சேர்ந்த ரெஹானா ஃபாத்திமா சபரிமலை கோவிலுக்குள் நுழைய முயன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினார். இதனிடையே கடந்த ஜூன் மாதம் தனது அரை நிர்வாண உடலில் அவரது மகன் மற்றும் மகள் ஓவியம் வரைந்த வீடியோவை ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்தார். இது பெரும் சர்ச்சையான நிலையில் அவர் மீது தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் ஜாமீனில் வெளிவராத வகையில் திருவல்லா போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவை கேரளா உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து ரெஹானா ஃபாத்திமா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த செயல் சமூகத்தில் மிகவும் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் இதனால் வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்றும் கண்டித்தது. தொடர்ந்து அவரது முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ரெஹானா ஃபாத்திமா கொச்சி போலீசாரிடம் சரணடைந்துள்ளார்.